हाई व्यूअर्स நம்ம இன்னைக்கு வீட்லயே எப்படி மல்லித்தூள் செய்யறதுன்னு பார்த்தலாம் அதுக்கு நான் வந்து 1/2 கிலோ வந்து மல்லி எடுத்துக்கேன் இது ஒரு தடவை நீங்க முரத்துல வந்து நல்லா வந்து பொடிச்சுக்கோங்க டஸ்ட் எல்லாம் பாத்துக்கோங்க அத சின்ன குப்பை எல்லாம் தான் எடுத்து வெச்சுக்கோங்க இப்போ ஒரு பெரிய கடாய் வந்து வெச்சுக்கலாம் நல்ல ஹெவி பாட்டம் பாத்திரமா வெச்சுக்கோங்க நீங்க இரும்பு எதுவேனா யூஸ் பண்ணலாம் இது வந்து சூடு பண்ணிட்டு எல்லாத்தையும் போட்டுறேன் फ्लेम வந்து ஸ்லோ फ्लेம்ல வெச்சுக்கோங்க ஸ்லோ फ्लेம்ல வெச்சிட்டு இது கண்டினியூஸா வந்து ஸ்டிர் பண்ணிட்டே இருங்க கை விடாம அப்பதான் வந்து ஈவனா ஹீட் பரவி ஒரே மாதிரி வந்து ரோஸ்ட் ஆகும் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போறோம் நல்லா வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து இதே மாதிரி வந்து ரோஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு சைடுல வந்து அப்படியே வந்து ஹைல फ्लेம் இருந்துச்சுனா ஒரு பக்கம் மட்டும் கருத்துறோம் அந்த மாதிரி இருந்துச்சுனா பவுடர் வந்து வாசனை நல்லா இருக்காது நல்லா வந்து ஸ்லோ फ्लेம்ல வெச்சுக்கணும் நல்ல அகலமான பாத்திரமா இருக்கணும் நீங்க கண்டென்ட் வந்து போடுறீங்கனா அதை விட பெரிய பாத்திரமா இருக்கணும் சின்ன வெசல் எடுத்துட்டீங்கனா கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரேஷியோ போட்டு எடுத்துக்கலாம் நல்ல சிடிச்சிடுன சவுண்ட் வரும் அந்த ஸ்டேஜ்ல தான் ஆஃப் பண்ணுவோம் நாம நல்ல மொறுமொறு நார வரைக்கும் நல்லா வந்து டோஸ்ட் பண்ணனும் फाइव मिनट्स आईटा लेटा स्मेल वर आरमचर इतना कुछ करवेपिल अर कई अलव करवेपिल ना वाश् पड़ी काय वे करवेपिल सेक आपशनल बट वो इतना ना स्मेल मल्लितूल वो इन ना क्रिस्प रे क्रिस्प टाइम नम्बर इको अदी मारे वो ड्राई रोस्ट पड़नों करवेपिल त्री मिनट्स आड़े वेक आरमचिच्छे वेक स्टेज करेक्टा वो नाम वो गैस आफ पड़ेल रोम नेर वे सुन वो सउंड मट कम करेक्टा आफ पड़ो ना आफ पड़े पाती पाती ना मुर मुर करवेपिल तूल मारे आई நீங்க ஒரு மல்லி எடுத்து வாயில போட்டீங்கன்னா நல்லா வந்து கிறிஸ்ப் அப்படியே கூல் ஆகும் இது வந்து ஒரு பாத்திரத்துல வந்து கொட்டி வெச்சுக்கோங்க கொட்டிட்டு நல்லா ஆறணும் சுத்தமா வந்து சூடே இருக்க கூடாது அதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸில வந்து அரைச்சுக்கலாம் அவ்வளவுதான் நான் ரெண்டு பேட்ச் அரைச்சேன் பாருங்க ஆல்ரெடி அரைச்சு வந்து கொட்டி வச்சிருக்கேன் நல்லா நீங்க வீட்ல இருக்கிற மிக்ஸியை வச்சு நல்லா அரைச்சுக்கலாம் 1/2 kg எல்லாம் இப்போ வந்து நான் அரைச்சதுக்கு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா சூடா தான் இருக்கும் திருப்பி நம்ம வந்து நல்லா ஆற விடணும் நம்ம எப்படி ஆறனதுக்கு அப்புறம் தான் மிக்ஸில போட்டோமோ அதே மாதிரி இப்போ வந்து நம்ம பொட்டி வச்சிருக்கிறது ஃபுல்லா ஆறனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டோர் பண்ணனும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அவ்வளவுதான் ஆறன பிறப்பாடு நான் வந்து ஃபுல்லா வந்து பாட்டில்ல வந்து ஒரு கிளாஸ் பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் ஸ்டோர் பண்ணி வைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல உங்களை பார்க்கறேன் நன்றி